நிரந்தரம் தலைவர் இஸ் பேக் ஃபுல்லி பேக் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலைவர் மாதிரி வந்திருக்காரு திருப்பி பிரமாதம் தலைவர் நிரந்தரம் பிஜிஎம் ஒரு பழைய தெய்வா பிஜிஎம்க்கு ஈக்குவலண்டாக வரும்னு நினைக்கிறேன் அண்டு தமனா சாங் குட் ஆல் ரைட் எப்படி இருந்தது நெல்சன் ஃபஸ்ட்டு விட இப்போ எப்படி கொடுத்துருந்தாரு நெல்சன் நெல்சன் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு தலைவரை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு வெறும் டைலாக்ஸ் மட்டும் வச்சு பண்ணாமல் ஆக்சுவலாக அவரை எப்படியெல்லாம் காமிச்சா மக்களுக்கு பிடிக்குமோ எப்படி பண்ணால் கூஸ் பம் மூமெண்ட்ஸ் வருமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு எப்பவுமே தலைவர்னால் ஒரு சில ஆக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும் இதில் ரொம்ப சைலண்டாக மூவ் பண்ணி ஆமாம் ஆமாம் இதில் டாக்டரில் சிவகார்த்திகேயன் எப்படி ரொம்ப சைலண்டாக அந்தளவுக்கு இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி அவங்கள பேச விடாமல் செயலில் காட்டுற மாதிரி பார்த்து சூப்பராக இருந்தது தான் யோகி பாபு யோகி பாபு கிஞ்சி வச்சு காமெடி பண்ணியிருக்காரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆ நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கு லேக் ஏதாவது இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லைங்க லேக் எல்லாம் ஒன்றும் இல்லை சென்டிமெண்ட் சீன்ஸ் அதுவும் நல்லா தான் ஒர்க் ஆயிருக்கு அந்த லேக் எல்லாமே கிளைமேக்ஸில் வந்து தூக்கிட்டாங்க இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்தது இன்டர்வல் பிளாக் பயங்கரம் வேறு லெவலில் இருந்தது எப்பவுமே தலைவர் மேலே ஒரு தனி மாஸ் வச்சுருப்பாங்க இன்டர்வல் பிளாக் எப்படி கொடுத்துருந்தாங்க வழக்கமாக தலைவர் வந்து அடித்து இது பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க இதில் அப்படி இல்லை தலைவர் உக்காந்து அப்படியே மாஸாக காட்டுற மாதிரி இருக்குது இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் போலீஸ் கிட்ட ஜெயிலராக வருவார் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அது செம்ம மாசாக இருந்துச்சு அதில் தான் தலைவர் ஆக்சுவலாக அவருடைய டைலாக்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருக்கேன் மற்ற எல்லாமே கொஞ்சம் செட்டிலாக பண்ணியிருக்கேன் அது பார்க்க சொல்ல உங்களுக்கு விண்டேஜ் ஃபீல் வந்து தான் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக இதோ உள்ள பேட்டையில் ஒரு விண்டேஜ் ஃபீல் வரும் இல்லையா அந்த ஃபீல் வந்துச்சு சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தலைவர் அந்த மாஸ் பிஜிஎம்ல பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக இருக்குது எல்லா ஸ்டார்ஸையும் வச்சு ஒரு மேஜிக் ஒன் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே மாஸ் சீன் காமிச்சு கூஸ் மூமெண்ட்னு வாங்க இதில் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதோட ரேஷியோ வேறு லெவலில் இருக்குது அதுதான் செம்ம ஒரு சிலர் வந்து இது விக்ரம் பீஸ்ட்டு அதுமாரி ஒரு ஒரு படத்தோட இல்லை இல்லை அதெல்லாம் கம்பேரே பண்ணதே இல்லைங்க இது வந்து ஃபுல்லாக தலைவர் படம் ஃபுல்லாக தலைவர் படம் அதில் எனக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க ஸோ என்ஜாய் பண்ணுறாங்க கண்டிப்பாக தேங்க்யூ மூவி சூப்பராக இருந்தது ப்ரோ எப்படி கொண்டு போயிருந்தாங்க ஆக்சுவலாக வந்துட்டு புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ரஜி ஆஸ் யூஷுவல் பேக் தான் உங்களுக்கு வந்துட்டு நெல்சனோட டார்க் காமெடி ப்ளஸ் ரஜினியோட மாஸின் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அதோட வந்து அது மிஸ் ஆகாமல் கொடுத்துருக்காங்க எல்லோரும் நெல்சனை லாஸ்ட் டைம் கொஞ்சம் தப்பாக சொன்னாங்க பட் இந்த வாட்டி கரெக்டாக மிஸ் ஆகாமல் கொடுத்துட்டாரு சூப்பராக இருக்குது படம் இந்த வாட்டி ரெண்டு பேருக்கு கம்பேக்காக இருக்கும் பயங்கர கம்பேக்காக இருக்கும் சார் கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும் தலைவர்னாலே ஒரு மாஸ் எப்பவுமே இருக்கும் அது படத்தை பாருங்களேன் சூப்பராக இருக்கும் தலைவருக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலாக இப்போ நம்ம சொல்லுவோம்ல இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் எடுத்திங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் காசு கொடுப்பாங்களே இதில் போய் பாருங்களேன் கேமியாவில் ஒரு எல்லாருக்குமே மாசாக இருக்கும் சார் ஈவன் ஒரு காமெடி ஆக்டர் கூட நல்லா அதை சூப்பராக இருந்தது படம் யோகி பாபு காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஆ யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பட் ஃபஸ்ட் ஹாஃபில் தான் இருக்கும் செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி இருக்காது பட் நல்லா இருக்குது படம் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும் அதில் மூன்று முகம் ரஜினி சார் பார்த்தா மாதிரி ஃபீல் ஆயிடுச்சா ஆக்சுவலாக மூன்று முகம் ஆ இருந்தது பட்டு இது கொஞ்சம் ஆ கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது அது மூன்று முகம் வந்து அது அது வேற மேல மாசம் அது இதோட மாசாக இருக்கும் அது அது இன் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு இது வந்து மாசாக இருக்குது செம்மையாக இருக்குன்றாங்க சார் அது வந்து நம்ம வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது நீங்கள் ஆக்சுவலாக சொல்லுங்கள் விக்ரம் வந்து வேறு ஜென்னு இது ஒரு வேறு ஜென்னு நீங்கள் கேட்குறது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கம்பேர் பண்ண மாதிரி இருக்குது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு அது வந்து அவங்களோட டேஸ்ட் அது வேறு இது ஒரு வேறு அவங்க கமல் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப பிடிக்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் லாஸ்ட்டாக அந்த கேமியோ பண்ண மூணு பேரும் ஒரே ஃப்ரேமில் வச்சுருப்பாங்க எப்படி இருந்தது அது சூப்பராக இருந்துச்சு சார் அது வேறு அது கூஸ் பம்ப் சார் இருந்தது நல்லா இருந்தது படம் படம் அதான் சொல்கிறேன் ஃபேமிலி அட்டன்ஸ் ஃபேமிலி அட்டன்ஸ் பார்க்க வேண்டிய படம் ஒரு சூப்பரா இருந்துச்சுங்க தலைவர் செம்மையா நடிச்சிருக்காரு சூப்பரா பண்ணிருக்காரு செம்மையா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மறக்காம அமுக்கிடுங்க